வணக்கம். இரு நிலைகளில் உழல்தல். தாய் வீட்டுக்காக எழுதி வாசிப்பவர் கருணாகரன். யாதும் ஊரே யாவரும் கீழிருந்து உலகளாவிய விரிந்த பார்வையை கொண்ட பாடலை கணியன் பூங்குன்றன் சங்க காலத்திலேயே பாடிவிட்டார். தமிழ் சமூகமும் அதை தலைமுறை தலைமுறையாக பெருமையுடன் கொண்டாடுகிறது. இப்போது அது தமிழ் பரப்பிற்கு அப்பால் அமெரிக்காவின் டர்காம் சிம்பனி உள்ளிட்ட பல பன்னாட்டு இசைக்கலைகளால் பாடப்பட்டு இசையமைப்பாளர் ராஜன் சோபசுந்தரத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோடு அமேசான் பன்னாட்டு இசைப்பட்டியலில் இடம் பிடித்து பெரும் புகழும் பெற்றுள்ளது. 2019 சிகாகோவில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் கீதமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தளவு முக்கியத்துவத்துக்கும் பெருமைக்கும் காரணம், எல்லா ஊரும் எம்மூரே, எல்லா மக்களும் எம் உறவினரே என்ற உலகளாவிய பரந்த மனதை கொண்ட வாழ்க்கையை கணியன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாடியிருக்கிறார். அதை தமிழர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள் என்பது ஆகும். எனவேதான் அதை கொண்டாடுதல், அதில் பெருமை கொள்ளுதல், தமிழர்கள்தான் இத்தகைய பார்வையை மிக தொன்மையான காலத்திலேயே முன்பெற்றிருக்கிறவர்கள் என வலியுறுத்துதல், அடையாளப்படுத்துதல் எல்லாம் நிகழ்கின்றன. இது ஒரு பக்கம். மறுபக்கம் வேறு விதமானது, இதற்கு மாறாது. அங்கே சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரைப் போல வருமா, நம்மூரைப் போல இந்த ஊரும் இல்லை என்ற இளையராஜாவின் பாடல் உள்ளது. அதுவும் புகழ் பெற்றிருக்கிறது. காரணம், ஊரை விட்டு நிலத்தை விட்டு பெயர்ந்த இவர்களுடைய உளநிலையை இளையராஜாவின் பாடல் பிரதிபலிக்கிறது என்பதேயாகும். இதனால் தங்களுடைய தாய்ப்பாடலைப் போல இந்த பாடலை கொள்கிறார்கள். ஊரை பிரிந்த பிரிவு வெகுக்கமும் புதிய சூழலில் ஒன்றிக்கொள்ள முடியாத ஒவ்வாமையும் இழந்து இந்த நொஸ்டாலஜிக்கை உருவாக்குகிறது. புலம்பெயர் இலக்கியத்தின் பெரும்பகுதியும் அல்லது அதனுடைய பெருங்கால வெளிப்பாடும் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூலை போற வருமா என்ற நொஸ்டாலஜிக் தான். பரதேசிகளின் பாடல் என்ற கவிதை தொகுதி இதற்கு சிறந்த அடையாளம். மேலும் பாரிஸ் கதைகள் தொடக்கம் பல நூறு தனி கதைகளும் நாவல்களும் இந்த வகையில் உண்டு. கவிஞர் பாலா ஐயன் அசாரா ஜெயபாலனின் புகழ்பெற்ற இலையூது கால நினைவுகள் என்ற கவிதை இதை மிக சிறப்பாக சொல்கிறது. அதிலிருந்து ஒரு பகுதி. உலகெங்கும் முதுக்கும் வாழ்வை இழந்து வசதி பொறுக்குகின்ற மனிதச் சருகுகளாய் புரள்கிறோம். என்ன நம் தாய்நாடு, ஓயாமல் இலையுதிர்க்கும் உயிர்ப்புழந்த முதுமரமா? யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, வல்லாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்போர்ட்டில், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழிதவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில். என்ன நம் குடும்பங்கள், காற்றில் விதிக்குரங்கு கிழித்தெறியும் பஞ்சு தலையணையா? பாட்டினார் பண்படுத்தி பழமரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழியவிட்டு பரதேசம் வந்தவன் நான், என்னுடைய பேரனுக்காய் எவன் வைப்பான் பழத்தோட்டம் எனச் செல்கிறது. இந்த கவிதை தமிழ் சூழலில் பரவலாக அறியப்பட்டதுக்கு காரணம் தாய்நிலத்தை, சொந்த உறவுகளை, அந்த சூழலை பிரிந்த துயரமும், வேறொரு திணையில் பொருந்த முடியாத அவலவும் என கொந்தளிக்கின்ற அகவழிப்பாடாக இருப்பதாகும். நமக்கு நம்முடைய ஊரும் நம்முடைய உறவும் நம்முடைய மொழியும் பண்பாடும் தான் முக்கியம் என்று கொள்ளும் ஏக்கம் சம நேரத்தில் அதுவே உயர்ந்தது என்று கொள்ளும் உயர்வு நவீச்சியின் பற்பட்ட உளநிலையும் பொதுவாகவே தமிழ் சூழலில் உண்டு. எனவே இந்த இரு நிலையிலும் இளையராஜாவின் பாடலையும் புலந்தையர்ந்தோரின் நொஸ்டாலஜிக் எழுத்துக்களையும் தமிழ் சமூகம் கொண்டாடுகிறது. ஆனால் இங்கே கணியனின் பாடலுக்கும் இளையராஜாவின் பாடலுக்கும் அதையொத்த நொஸ்டாலஜிக் எழுத்துக்களுக்கும் இடையில் வெவ்வேறு அடிப்படைகள் பார்வைகள் உண்டு. கூடவே உடல்நிலைகள் இருப்பதையும் காணலாம். இவை ஒன்றுக்கு ஒன்று முரணானவை, எதிர்நிலையுடையவை. ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பெருவிரிவென்றால், மற்றது சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரைப் போல வருமா என்று அதை மறுதளித்து சொந்த நிலக்குள் முற்படுவது. இரண்டும் வெவ்வேறு. ஒன்று விரிவது, அடுத்தது உட்சுருங்குவது. அப்படி என்றால் எது உண்மை எது பொய், எதற்காக இந்த இரண்டக நிலை? இந்த கேள்விகள் முக்கியமானவை, ஆனால் இவை கேட்கப்படுவதில்லை. அப்படி கேள்வி எழுப்பப்பட்டால் அதை அறிவு நிலையில் அணுகாமல் விளக்கி வைக்கும் போக்கே உண்டு. இது தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து காணப்படும் முரணிலையும் அதன் பற்பட்ட வளமை அல்லது இயல்புமாக நீடிக்கிறது.
சில எளிய உதாரணங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம், ஐக்கியம் அவசியம் என்று சொல்வோரே தமக்குள் 1008 பிரிவுகளை கொண்டிருப்பதும் ஊக்குவித்துக் கொள்வதும் உண்டு. இன்னொரு உதாரணம், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்காலின் அவ்வியார் பாடி பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பள்ளிக்கூடங்களிலிருந்து பொது அரங்குகள் வரையில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சாதி ஒழியவே இல்லை, அது ஒவ்வொரு ரூபங்களில் வடிவடித்து கொண்டுதான் உள்ளது. இன்னொன்று, யாழ்ப்பாண நூலகம் 1981 சிங்கள அரசியல் தரப்பினரின் ஏற்பாட்டில் படைந்ததால் எரிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் அந்த எரிப்பை நினைவு கொள்கிறோம், கண்டிக்கிறோம். நிச்சயமாக இது அவசியமே. அதே அளவுக்கு முக்கியமானது நூலக பண்பாட்டை, நூல்களை வாங்குவதை, வாசிப்பதை, நூலகங்களுக்கு செல்லும் வழக்கத்தை கொள்வதும் ஆகும். நூல்களை வாங்காத, வாசிக்காத, நூலகத்தின் பக்கமே செல்லாத ஒரு சமூகம் எதற்காக நூலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி அழுது மூக்கு சிந்த வேண்டும்? இப்படியே இந்த முரண்நிலை தமிழ் வாழ்க்கை, தமிழ் பண்பாடு நீளத்துக்கும் உள்ளது. நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, நாமார்க்கும் குடியெல்லோம் நமலையே வஞ்சோம் என்ற பரம்பரையை உயர்ந்த விமர்சன பண்பாட்டை கொண்டவர் நாம் என்று சொல்லிக்கொள்கிற நமக்கு நம்மை பற்றி ஒரு சிறிய அபிப்பிராயத்தை எனும் யாரும் சொன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்படி இந்த முரண்போக்கு பல நிலைகளிலும் தொடர்ந்து கொண்டே உள்ளது. சொல்லுக்கும் செயலுக்கும், வலியுறுத்தும் கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் இடையிலான வெளியை தமிழ் சமூகம் தன்னுள் கொண்டுள்ளது. ஒரு பக்கத்தில் மிக சிறப்பான விரிந்த சிந்தனை, மறுபக்கத்தில் மிக கீழ்மையான நடத்தைகள், நடவடிக்கைகள். இந்த இருநிலைகளுக்குள் ஈடுபடுவது அறிவார்ந்த இந்த யுகத்துக்கு பொருத்தப்பாடுடையது அல்ல. இந்த யுகம் எல்லாவற்றையும் நேர் செய்ய முற்படுகிறது. புலியானவை பொருத்தமற்றவை என்பதை கழித்து விடுகிறது. முன்னரை போல நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டிருக்கும் சூழல் இன்று இல்லை. ஏனெனில் அறிவும் வாழ்க்கை உழைந்த வாழ்க்கையை இன்றைய வளர்ச்சியாகும். வளர்ச்சியடைந்த சமூகங்களிலும் நாடுகளிலும் இதனை தெளிவாக காணலாம். ஜனநாயக செழிப்பு சமூக வளர்ச்சியின் அடிப்படைகள் ஒன்று. அது உண்மைக்கு மிக மிக நெருக்கமானது. கணியன் பூங்குடனின் கனவை, உளநிலையை வலியுறுத்துவ நவீன வடிவத்தை கொண்ட கவிதை ஒன்று ஆகாசமூர்த்தியினுடையது அண்மையில் வெளியாகியிருக்கிறது. வேறொரு ஊருக்கு இடம்பெயர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுகிறான். வேறொரு ஊருக்கு இடம்பெயர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுகிறான். இருளா, பனிமூட்டமா, விலக விலக துளங்கும் புதிய ஊரின் அனைத்தும். மண்ணுக்கு ஒரு மொழி உண்டு. எந்த மண்ணிலும் மெய்மைக்கான தேடல் உண்டு. மண்ணோடு உரசும் காற்றோடு, சுடும் வெயிலோடு, செந்தளிரோடு பேசத் தெரிந்தவனுக்கு யாதும் ஊரே. மண்ணுக்கு ஒரு மொழி உண்டு. எந்த மண்ணிலும் மெய்மைக்கான தேடல் உண்டு. மண்ணோடு உரசும் காற்றோடு, சுடும் வெயிலோடு, செந்தளிரோடு பேசத் தெரிந்தவனுக்கு யாதும் ஊரே. இது புலம்பெயர்ந்து வேற்றுச் சூழலில் வாழ்தலின் நிலையை, அதனுடைய யதார்த்தத்தை, உண்மையை சொல்கிறது. ஆனால் வளமையான நொஸ்டாலஜிக்கலி ஆக இல்லாமல் இருப்பதே இதனுடைய அழகும் முக்கியத்துவமாகும். புலம்பெயர் இலக்கியத்தில் அதனுடைய உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள ஒரு மாற்று இதுவெனலாம். ஆகவே இது ஒரு மாற்று கவிதையே. ஊர் நினைவுகளை திளைத்து போகாமல் அந்த யதார்த்தத்தை எடுத்து இயம்புகின்ற கவிதை. தம்முடைய சொந்த ஊரையோ நிலத்தையோ விட்டு பெயர்ந்தவர்கள் தொடக்கத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல இன்னொரு நிலத்தில் இணைந்து கொள்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்கள் இதற்கு நல்ல உதாரணம். பதியமாகிய அந்த புதிய நிலத்தை விட்டு அவர்களால் எளிதில் சொந்த ஊருக்கு, தாய் நாட்டுக்கு பின்னர் திரும்ப முடியாது. அப்படித்தான் கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி சென்றவர்கள் பின்னர் கிராமங்களுக்கு வாழ திரும்புவதில்லை. விரும்பினாலும் அவர்களால் அப்படி சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல முடியாது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூலை போற விரமா என்று இளையராஜா கூட பாடுவாரே தவிர அவரால் மறுபடியும் பண்ணைப்புறத்துக்கு திரும்பிச் செல்ல முடியாது. ஏனென்றால் இது காப்பீட் யுகம். இன்றைய அரசியல், சமூக, பொருளாதார அடிப்படைகள் மக்களை பல விதங்களிலும் இடம்பெறவும் புலம்பெயரவும் வைத்துக் கொண்டே உள்ளன. இந்த நிலையை எதிர்கொண்டே ஆக வேண்டும். பேரலையில் தள்ளிச் செல்வதைப் போல மக்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் அப்படி நிலத்தை விட்டும், வாழ்களத்தை விட்டும் புலம்பெயர அகநிலையில் ஒரு இயக்கம் உள்ளூரில் இருந்து கொண்டே இருக்கும். அது மறக்க முடியாது. அதை பாடியும் எழுதியும் தீர்த்து கொள்ளலாம். அதற்கப்பால் புறநிலையின் யதார்த்தம் ஆகாசமூர்த்தியின் கவிதையைப் போலவே இருக்கும். இந்த இருநிலையை எதிர்கொண்டு கடப்பதற்கே கணியன் பூங்குன்றனும் ஆகாசமூர்த்தியும் ஒன்றிணைகிறார்கள். ஆகாசமூர்த்தி இதை சிறப்பாக எளிமையாக சொல்லிவிடுகிறார்.
எந்த மண்ணிலும் மெய்மைக்கான தேடல் உண்டு. மண்ணோடு, உரசும் காற்றோடு, சூடும் வெயிலோடு, செந்தளிரோடு பேசத் தெரிந்தவனுக்கு யாதும் ஊரே என ஆகாசமூர்த்தி சொல்வதைப் போல எல்லா மண்ணிலும் மெய்மைகளும் சிறப்புகளும் உண்டு. அதை புரிந்து கொள்கிறவர்களுக்கே யாதும் ஊரே யாவரும் கிளிர் என்பது புரியும். எதிரோடும் எவரோடும் பேச தெரிந்தவர்களுக்கு உலகம் திறந்தது, அது தெரியாதவருக்கு உலகம் இருண்டது. ஆகவே மனதை யதார்த்த நிலைக்கு ஏற்றவாறு ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் போது நீங்கள் கணியனாகி விடுவீர்கள். ஆகாசமூர்த்தியின் கவிதை ஒரு வெளிச்சம். கணியன் சங்கத்தில் ஏற்றிய அகரை தூண்டி இந்த நவீன யுகத்தில் ஒளியை பாய்ச்சுகிறார் ஆகாசமூர்த்தி. நன்றி.